वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदार्वे अस्मत्पुरपरम्पराये नमः। போன ஸ்லோகத்துல ஜீவன் தான் கர்த்தாவா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அவர் கூட சத்திய சங்கல்பத்துவம்லாம் பிரஜாபதி வாக்கியத்துல ஜீவனுக்கு கூட இருக்கு, அதனால ஜீவன் சத்திய சங்கல்பனான் அப்படின்னாலே அவனே கர்த்தா அப்படின்னா அவா சொன்னான், அதுக்கு சமாதானம் வரவே வராது. ஏன் அப்படின்றால் இது வந்து விபரீதமானது. இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த சத்திய சங்கல்பத்துன்றது மோட்ச திசையிலதான் வரும். அந்த மாதிரி தனக்கு இஷ்டம் தனக்கு அனிஷ்டம் இது ரெண்டுமே இங்க சிருஷ்டிக்கப்படுறது. மூணாவது வந்து இந்த சகுணங்கள்லாம் இருக்கு. இவன் தனக்கு தான் தான் கர்த்தான்னாக்கா தனக்கு தானே நல்லது தானே சிருஷ்டிச்சுப்பான், கெடுதலை சிருஷ்டிக்கவே மாட்டானே, அதனால இவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டோம். அதன் பேர்ல இப்போ இவன் அவன் ஆக்ஷேபம் பண்றான். இவன் வந்து அங்க ஒரு வாக்கியம் ஒன்னு இருக்கு, நேற்று கூட பார்த்தான், அது காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு இருக்கு. இந்த காமம் காமம்ன்ற பதத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷியம் சித்தாந்தியம் விளையாடுற ரெண்டு பேரும் வதம் பண்ற சம்ஸ்கிருத சப்தத்தினுடைய விசேஷங்கள். காமம் அப்படின்னாக்கா காமியது விதி காமகா, அதனால காமியது விதமாக ஆசைப்படுவதால் ஆசைப்படப்படுவதால் காமம். அது வந்து எல்லா விஷயத்திலையும் இப்ப இவன் ஆசைப்படுறான், புத்திரபௌத்திராதி சந்ததா பிரார்த்தையஸ்வ புத்திரபௌத்திரான் சந்ததா பிரார்த்தையஸ்வ அப்படின்னா வாக்கியம் இருக்கு. சந்ததான்னா ஆசைப்பட்டுன்னு அர்த்தம். அதனால காமம் காமன்னாக்கா தனக்கு பிடிச்சத பிடிச்சத நிர்மிமானகா சிருஷ்டிப்படுறான் அப்படின்னு காமம்னுட்டு திவ்யா விபக்தி ஏகவச்சனம் அப்படின்னு பூர்வபட்சம் சொல்றான். ரெண்டாவது வேற்றுமையில இது வர்றது, ரெண்டாவது வேற்றுமையில வர்றதுனால இந்த காம சப்தத்துக்கு நமக்கு எது எது இங்க சிருஷ்டிக்கப்படுகின்றனவோ சொப்னத்துல எதை எதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அது அத்தனையும் நமக்கு பிடிச்சதாகவே சிருஷ்டிக்கப்படுறது. அது புத்திரனோ பௌத்திரனோ பிடிச்ச விஷயங்களோ எல்லாமே இவனையும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். தனக்கு ஆசைப்பட்டதை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னுட்டு காமசப்தத்து பேர்ல தித்தியாந்தமா தித்தியாந்தம் ஏகவச்சனம் காமசப்தம் ரெண்டாவது வேற்றுமை அதுல ஏகவச்சனம். ஏகவச்சனம்னா ஒருமை, அது சொல்லப்படுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அது வரவே வராது, அது வராதுன்னுட்டு இப்ப கண்டிக்கிறார். வராதுங்கிறத இங்க கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார் அப்படின்னாக்கா, இவன் வந்து சொல்ற பிரகாரம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், காமம் காமம் ஏன் சொல்லணும், காமான் நிர்மிமானான்னு சொல்லானே அதுவே போருமே. இது வந்து அவன் வந்து காமசப்தம் சொல்லி அந்த ஒரு சப்தத்துக்கு புத்திராதிகள் தான் காமசப்தத்தான சொல்லப்படுறது, அதை ஆசைப்பட்டு அவன் பண்றான் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். ஒரு பிதா தனக்கு புத்திரன் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இவன் தனக்கு ஆசைப்பட்ட புத்திரனை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இவர் என்ன கேட்கிற, நம்ம சித்தாந்திகள் சுவாமி கேட்கிறார், இவ்வாறு சொப்னத்துல நமக்கு ஆசை எதுவோ அது ஒண்டிதான் வருதா, காமியமானவும் வருது அகாமியமானவும் வருது, நம்ம ஆசைப்படுறதும் வருது ஆசைப்படாததும் வருது, எல்லாமே தான் வருது. சொப்னத்துல நம்ம கனவுல நம்ம இஷ்டப்பட்டு வருது இல்லை, ரெண்டுமே வருது, ரெண்டுமே நிர்மாணிக்கப்படுகிறது. ஆனால் இங்க காமம் காமம் தான் வாக்கியம் இருக்கு. காமம் காமம் இருக்கதே தவிர்த்து காமம் அகாமம் அப்படின்னு இல்லையே, தனக்கு பிடிச்சதே பிடிக்காது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றதா வாக்கியம், அப்படி சொல்லவே இல்லை. காமம் காமன்ட்டு தான் சொல்றதே தவிர்த்து காமம் அகாமம்னு சொல்லல. அத மாதிரி சொல்லாததுனால இது வந்து ஜீவனுடைய சிருஷ்டி இல்லை. ஏன்னா நமக்கு ரெண்டும் இருக்கேன்,
நம்ம ஆசைப்படுறதா இருக்கு. ஆசைப்படாதது வரது நமக்கு சொப்னத்துல. எல்லாமே அங்க சிருஷ்டிக்கப்படுகிறது. அதை நாம பார்த்துட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கச்ச வெறும் ஆசைப்படுறது மட்டும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா தவறா இல்லையா? இன்னொன்னு, ஏதோ ஒன்னு ரெண்டு காமியம் உண்டி, எது ஒன்னு ரெண்டு ஆசைப்படுறது உண்டு. அது ஆசைப்படாதெல்லாம் இவன் இல்லை, ஆசைப்படுறது மொத்தம் இவன் இஷ்டம் சொல்ல முடியுமா? ஆசைப்படாதெல்லாம் யாரோ சிருஷ்டி பண்றான், ஆசைப்படுறது மொத்தம் இவன் சிருஷ்டி பண்றான்னு சொன்னாலும் தவறு. அதுவும் கராது, அதுவும் சரியா இல்லை. இன்னொன்னு, காமம் காமம் ரெண்டு வாட்டி சொல்லணும். தனக்கு பிடிச்சது ஆசைப்பட்டதான் அவன் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிட்டு போனா போருவேன். அதுக்கு காமான் அப்படின்னு ஒரு பகுவசனம் போட்டாலே போருவேன். காமம் காமன்ட்டு ரெண்டு வாக்கியம் எதுக்கு வந்தது? அதனால திருப்தி காமம் காமன் ரெண்டு ரெண்டு வாட்டி வீட்ஸ் ரெண்டு வாட்டி வருதுன்றது அது அவசியம் இல்லை, வியர்த்தமான பிரயோகம், அனாவசியம் அது. அதனால இது ஏன் சொல்லணும்? அதனால இது சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இந்த இடத்துல காமம் காமம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஆசைப்பட்ட ஆசைப்படுறத அப்படின்னு சொல்ல திவ்யாந்தம் இல்லை. வேற என்னது அப்படின்னாக்கா, காமம் காம நமிழ் பிரத்யம்னு ஒரு பிரத்யம். அந்த பிரத்யத்தை என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சங்கல்பிச்சு சங்கல்பிச்சுன்னு அர்த்தம். இந்த காமம்னாக்கா இந்த இடத்துல சங்கல்பித்து நமிழ் பிரத்யம். இவன் ரெண்டு வாட்டி சொல்றது சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு இவன் இந்த சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நமிழ் பிரத்யம். இது இந்த நமிழ் பிரத்யத்துக்கு அனுகுணமாக தான் இங்க பார்க்கணும். இந்த நமிழ் பிரத்யம் ஆனது என்ன சொல்றதுன்னாக்கா சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு. நம்ம லோகத்திலேயே சொல்ல பாருங்க, நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்குன்றோம். நினைக்கிறேன் ஏதாவது சம்ஸ்கிருதத்தை எப்படி சொல்லுவோம், ஸ்மாரம் ஸ்மாரம், ஆனந்தாவகம், தியானம் தியானம், ஆனந்தாவகம், சுகாவகம். என் பேரை நான் நினைச்சு நினைச்சு பார்க்கறேன், எனக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு லோகத்தில் சொல்றோம். இதை வந்து என்ன அர்த்தம், சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு நினைச்சு நினைச்சு. இதான் இந்த மாதிரி காமம் காமன்னு சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு. அதனாலதான் முன்னாடி வந்துருக்குது வாக்கியாந்தியாதி கிரணத்துல நபத்திற்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி. நபத்திற்காமாய பதிப்பிரியோ பவதி. இவன் வந்து ஒத்தி ஆசைப்படுறான், என் பர்த்தா எனக்கு ஆசையா இருக்கணும். ஒரு பர்த்தா ஆசைப்படுறான், எனக்கு பர்த்தனை வந்து எனக்கு ஆசையா இருக்கணும். ஒரு குழந்தை ஆசைப்படுறது, எங்க அப்பா அம்மா என்கிட்ட ஆசையா இருக்கணும். இவன் ஆசைப்பட்டதுனால அது நடக்காதான். ஆத்மனஸ்து காமாய, அவனுடைய சங்கல்பத்துக்கோசனம் இது, அவனுடைய சங்கல்பத்துக்கோசனம் இது இருக்கு. எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கோசனம் தான் எல்லாம் இங்க சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இங்க காமசப்தான்றது நமிழ் பிரத்யம். அது வந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு அப்படின்னு தான் அர்த்தத்தை கொடுக்கும். அந்த விஷயத்துல சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா எல்லாம் சுகமா போயிடும். அதனாலதான் சங்கல்பிய சங்கல்பிய இஷ்டமோ அனிஷ்டமோ, இந்த ஜீவனுக்கு எது இஷ்டம் எது அனிஷ்டம்லாம் பகவான் பார்க்கல. எனக்கு இஷ்டத்தெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான், எனக்கு அனிஷ்டத்தெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அவன் இஷ்டம் என்னது வேற என்ன அப்படின்னாக்கா, அந்த பகவான், அந்த பகவான் நம்முடைய கர்மாக்களை பார்த்து நம்ம கர்மா எப்படி இருக்கு அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக அவன் சிருஷ்டிக்கிறான், கர்மாவுக்கு அனுகுணமாக அவன் சிருஷ்டிக்கிறான். அதனால அந்தந்த கர்மா வச்சுதான் அவன் சிருஷ்டிக்கிறான். அதனால அவன் இது இவனுக்கு இஷ்டம், இவன் இஷ்டம்தான் நான் பண்ணணும், அவன் அயோக்கியன், அவனுக்கு அனிஷ்டம் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பெருமாளுக்கு பட்சபாதமே கிடையாது, பட்சபாதமே அவனுக்கு கிடையாது, தெரியாது. இது பெருமாள் தயா சொல்லச்ச பலவிதரான தக்ஷம், பட்சபாத அனபிஜ்யம் அப்படிங்கிற தேசிகன். பலவிதரான தக்ஷன், பணத்தை கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரணம். பிராப்திய பட்சபாத அனபிஜ்யம், பட்சபாத அனபிஜ்யன், அவனுக்கு பட்சபாதமே தெரியாதான். இவன் இவனுக்கு நல்லவன் இவனுக்கு பண்ணணும், இவன் கெட்டவன் இவனுக்கு பண்ணக்கூடாது, இவன் எனக்கு வேண்டியவன் வேண்டாதெல்லாம் பார்க்க மாட்டானோ. யாரு புண்ணியம் பண்ணாலோ அவளுக்கு புண்ணிய பலத்தை கொடுக்குறான், யாரு பாவம் பண்றாலோ
அவளுக்கு பாவப்படுத்த கொடுக்கறான். அதனால இந்த இடத்துல அவனுக்கு பட்சபாதம்ன்றதே கிடையாது. ஆகவே இஷ்டமோ அனிஷ்டமோ அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. இது எப்படின்னாக்கா, ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் பாடம் சொல்லி தர்றார் பசங்களுக்கு. ஏற்கனவே உதாரணம் காமிச்சிருக்கார். எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கச்ச எனக்கு வேண்டிய விஷயம் வேண்டாத விஷயம்லாம் கிடையாது. வாத்தியாருக்கு நூறு வித்தியார்த்திகள் இருந்தா அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி பாடம் சொல்றார். அதுல மொத்த நன்மை கிரகிக்கிறான், இன்னொருத்தன் கிரகிக்க மாட்டேங்கிறான். அது யார் தப்பு? வாத்தியாருடைய தப்பு இல்லையே, எல்லாம் அவனுடையது, அவனுடைய ஞானம். அந்த இவருக்கானே ஒரு வித்தியார்த்தி, வித்தியார்த்தியினுடைய ஞானத்துக்கு உணவனமாக இருக்கு, ஞானத்துக்கு உணவனமாக தான் இருக்கே தவிர்த்து இந்த இவனுடைய அனுகுணமே கிடையாது. ஆச்சாரியனுடைய அனுகுணம் இல்லை, அவன் இஷ்டம் இல்லை. அந்த வித்தியார்த்தியினுடைய புத்திக்கு அனுகுணமாக போகும். அதே மாதிரிதான் ஒரு விவசாயி, அந்த விவசாயி என்ன பண்றா, எல்லாத்தையும் எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரிதான் அவன் வந்து இறவிடுறான், ஜலம் எடு பண்றான், உரம் போடுறான், களை எடுக்கிறான், எல்லாம் ஒண்ணு நல்லா வருது ஒண்ணு நல்லா வரல. அதனால பட்சபாதம் அனுபவிக்கணும். அதனால அவனுக்கு இஷ்டம் அனிஷ்டம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இஷ்டமோ அனிஷ்டமோ எல்லாத்தையுமே சங்கல்பிச்சுதான் அவன் பண்றான். அதனாலதான் பாருங்க அங்க வாக்கியம், ஏயேஷு சுத்தேஷு ஜாகத்தி, எல்லாரும் தூங்கிட்டு இருக்குமா, நம்ம எல்லாரும் தூங்குறோம், கனவு காண்றோம் எல்லாம். ஆனா அந்த சமயத்துல எந்திரமான் உண்டி முழிச்சு நோக்காண்டிருக்கான், முழிச்சு நோக்காண்டிருக்கான், எல்லாம் முழிச்சு நோக்காண்டிருக்கான். அவன் இதுவே கிடையாது, அவனுக்கு அவன் தூங்குறது இல்லை. ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கார், சயனத்திற்கு கோலம் தூங்குறாருன்னு நான் பெருமாள் யோகனத்தில் இருந்தாலும் சொல்றோம். யோகனத்தில் பகவத்கீதையில சொல்லச்ச ஒரு யோகியே அப்படிதான், யோகியே அத மாதிரிதான் இருக்கான். ஜாதிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, அவர் எஸ்யாம் பூதானி ஜாகர்த்தி சாநிஷா பஷ்யதோ முனேன்னு சொல்றது ரெண்டாத்தியாயத்தில். அதனால எந்த எந்த சமயத்துல எல்லாத்துக்கும் தூக்கம், நமக்கு எல்லாம் தூங்குறோமோ அந்த சமயத்தில் முழிச்சுட்டு இருக்கான் யோகி. யோகியே அப்படின்னா சர்வேஸ்வரன் எப்படி இருப்பான்? அதனால இவன் தான் எப்பொழுதுமே முழிச்சுட்டு இருக்கான். நாம தான் தூங்குவோம், நம்ம சில சமயம் முழிச்சுட்டு இருப்போம், சில சமயம் தூங்குவோம், சில சமயம் சொப்னம், சில சமயம் மூச்சை, இப்படின்னா நமக்கு உண்டு, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால சர்வே சுத்தேடு ஜாகிரதி அப்படின்னு எவனொருவன் எல்லாரும் தூங்கச்ச எவன் ஒன்றே முடிச்சுட்டு இருக்கானோ. இன்னொன்னு சுத்தேஷு அப்படின்னா பகுவச்சனம், அப்ப என்ன அர்த்தம், ஜீவன்கள்லாம் அண்ணா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற ஜீவன்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பரன் இருக்கானே பரமபுருஷன் அவன் மத்தம் முடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இல்ல சில பேர் அர்த்தம் பண்றானா, இல்ல இந்திரியங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கச்ச ஜீவன் முழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற, அதுவே தப்பு. அதாவது நம்ம தூங்குற சமயத்துல இந்திரியங்கள்லாம் ஓய்வு எடுக்கிறது, அப்ப அதெல்லாம் தூங்குறது. இப்ப இவனத்தான் அகம் 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 எப்பொழுது இருக்குன்னு சொல்ற, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன விரோதம் அப்படின்னாக்கா, இந்திரியங்களுக்கெல்லாம் சுத்தாவஸ்தா இல்ல அசுத்தாவஸ்தா, சுருத்தா சுருத்தி அவஸ்தை அசுருத்தி அவஸ்தைன்னு இருக்கானா, தூங்குற அவஸ்தை தூங்காத அவஸ்தைன்னு ஓய்வு, அவ்வளவுதான். அதனால கேட்டவருக்கு கிடையாது, இந்த இது இல்லை. அவன் நம்மள மாதிரி அவஸ்தைகள் கிடையாது. இன்னொன்னு சுவாபன அனுபவம் இருக்குது பாருங்க, அந்த சமயத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணும். இந்திரியங்கள் வேலை செய்யவே தான் கண்ணால பாக்குறோம், நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அரை மணமா எழுந்துட்டுறோம், அந்த சமயத்துல கனவுகள் வருது. அந்த கனவுகள்ல நான் எத்தனையோ பேரோட பேசுறேன், எங்கெங்கயோ நான் ஓடி போறேன், நடக்கிறேன், காரியம் பண்றேன், கண்ணால பாக்குறேன், காதல் கேட்கறேன், இன்னொருத்தர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதே, நானும் பேசுறேன், இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சு என்ன இருக்கு, அதனால அப்ப தூங்குறதுன்னு சொல்ல முடியாது.
அதனால அவைகள் இல்லை அது. அதனால இந்த சுத்தம் அப்படின்னாக்கா இதை வந்து தேவத்தின்னு சொல்ல முடியாது, உடம்பு தான் தூங்குறதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொல்லுங்க, சுத்தேஷன் பகுவசனம், அங்கே ஏகவசனம் இல்லை. நான் தூங்குறேன்னா என் உடம்பு தான் தூங்குறதுன்னு சொல்லணும். என் உடம்புன்னா அவன் சொல்றான் பொறு விஷயம், உடம்பு தான் தூங்குறது. அப்போ உடம்பு ஒன்று தானே இருக்கு எனக்கு, எனக்கு 10 உடம்பா இருக்கு இல்லை 8 உடம்பு இருக்கா இல்லை 3 உடம்பு இருக்கா? பகுவசனம், பகுவசனம்னா 3 அதுக்கு மேலே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 3 இல்லையே, ஒரே ஒரு உடம்பு தானே இருக்கு. அதனால சுத்தோட ஜாகிரத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதனால தேகம்னு சொல்லக்கூடாது. ஆகவே சுத்தேஷோ, சுத்தேஷம்னா என்ன அர்த்தம்? தூக்கம், அரையும் குறையுமான தூக்கம். அப்பதான் சொப்னம் வரும். அந்த சமயத்துல சொப்னம் அனுபவிச்சு, சொப்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா யாரு? இவெல்லாம் முழிப்பு இல்லை. அதான் சுவாரஸ்யமான வார்த்தை, முழிப்பு இல்லை. அதான் முழிச்சுட்டு இல்லை, அதுக்கோசரம் அடிச்சு போட்டது மாதிரி தூங்கல. தூக்கமும் அந்த மாதிரி முழிப்பும் ரெண்டும் ஒரு பேர் கலந்து வர்றது. அந்த சமயத்துலதான் இது சொப்ன அவஸ்தைன்றது இருக்கு. இது முழிச்சுட்டு இருக்கிற அவஸ்தைக்கும் தூங்குற அவஸ்தைக்கும் நடுவில் இருக்கு, அந்த சமயத்துல என்ன அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி எல்லாரும் நம்ம அந்த மாதிரி சொப்னத்தை காணுன் இருக்கோம். நம்ம சொப்னத்தை காணுற சமயத்துல இந்த பகவானானவன் ஜாகிரதி, இன்னொன்னு பிராஜ்யான் இருக்கு. பிராஜ்யான் என்ன அர்த்தம்? சர்வஜன் அர்த்தம். சர்வஜனா இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் தெரியுமே, யாருக்கு என்ன கர்மா இருக்கு, புண்ணியபாப ரூப கர்மா யாருக்கு இருக்கு, யாருக்கு என்னென்ன பலனை கொடுக்கணும் எல்லாமே அவனுக்கு தெரியும், சர்வேஸ்வரனுக்கு. அதனால பிராஜ்யனுக்கு. இன்னொன்னு மொத்தம் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லச்ச அவன் எப்படி நிர்மாணம் பண்ண முடியும்? மொத்தம் சுசுப்தி அவஸ்தையிலையோ அல்லது சொப்னாவஸ்தையிலையோ இருக்கான். அப்ப அவனுக்கு வேலை செய்யறது மூளை, மூளை வேலை செய்யல, ஏதாவது ஞானம் வேலை செய்யல. அந்த சமயத்துல எம்பெருமான் நம்முடைய தவபூத ஞானத்தை கொண்டு இந்த மாதிரி சொப்னத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி பண்றான். மற்றபடி இவன் பண்ணல, ஏன்னா இவன் தூங்கான். அதாவது ஒரு விழிப்பு நிலை இல்லை, மத்திய நிலையில இருக்கான். அந்த நிலையில இருக்கிற சுத்தேஷன் சொன்னதுனால, தூங்குறான்னு சொன்னதுனால, தூங்குறவனுக்கு போய் இந்த மாதிரி நிர்மாணம் பண்ற சக்தி வருமா? தூங்கிட்டு இருக்கான், தூங்கின்றவனுக்கு போய் இந்த நிர்மாணம் பண்ற சக்தி எப்படி வரும்? இவைகள் நான் நிர்மிக்கிறான் அப்படின்னு எப்படி வரும்? அதுவும் வராது. அது நிர்மாணம் பண்றதுன்றது வரவே வராது. தூங்குறவன் போய் என்ன வேலை செய்ய முடியும்? நல்லா தூங்கினான்னாக்கா அவனால எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனால நிர்மாணத்துல அசக்தி, எனக்கு அசக்தம், அசக்தன் இவன். அமாரி பிராஜ்யனாத்மனா சம்பரிஷ்வத்தா அப்படின்னு இருக்காது. நபாஷ்யம் கிஞ்சன வேதனாந்தரம், நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் அடிப்பட்ட அடிச்சு போட்ட மாதிரி கட்ட மாதிரி தூங்குறான். அந்த சமயத்துல எம்பெருமான கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா, தூங்குற சமயத்துல இவனுக்கு ஒன்றும் தெரியல. நபாக்கியம் கிஞ்சன நாந்தனம், அதாவது நபாக்கியம் கிஞ்சன வேத, வேதனை தெரிஞ்சுக்கல, வெளியில இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல, உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல. உள்ளுக்குள்ளன்னு என்ன அர்த்தம்? நான் பிராமணன், அகம் 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 பெற்ற எப்பொழுதும். ஆனால் நான் பிராமணன், நான் வைஷ்ணவன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் இங்க தூங்கிட்டு இருக்கேன், இந்த எங்க அப்பா பேரு இது, எங்க அம்மா, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணுமே அவனுக்கு புரியறது இல்லை. அந்த மாதிரி இருக்கான் அவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்குற சமயத்துல தெரியல, முழிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் தெரியாது அப்படின்றது. அது அது மட்டுமா, இத வந்து என்னன்னு அவன் மேல கேட்கிறான். இது வந்து சரி, பெருமாள் சிருஷ்டிக்கிற இவன் அனுபவிக்கிறான்னு, அவன் தான் சர்வசக்தனுடைய எந்திரமான், எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏன் சிருஷ்டிக்கல? எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சிருஷ்டிக்கலாம். அப்படி சிருஷ்டிக்கவே இல்லையே பகவான், அவன் சிருஷ்டிக்கிறது எப்படி சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்கா, நான் எனக்கு தான் தெரியும் நான் என்ன சொப்னத்துல கண்டேன், நான் சொப்னத்துல கண்டன்றது என்னது அப்படின்றது எனக்கு ஒண்டிதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கே என் சிருஷ்டிக்கிறது, இது எப்படி இது வரும், இது இது சரியா, இது
இதெல்லாம் சரியில்லையே, இது மாதிரி எப்படி வருவது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றாரு இவரு, அவன் சர்வஜ்ஞன், அவன் சர்வசக்தன். அப்படி அவன் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் தெரியுமோ, ஜாகிரத அவஸ்தையில முடிச்சுட்டு இருக்கச்ச இவன் நான் சாப்பிடுறேன், இன்னைக்கு சங்கராந்தி அற்புதமா சக்கர பொங்கல் பண்ணினா, வெண்பொங்கல் பண்ணா, வடை பண்றா, அவியல் பண்றா, எல்லாம் உண்டு நான் மாத்துறேன், இது அத்தனையும் நான் சாப்பிடுறேன். ஒருத்தர் பாக்குற பார்த்த உடனே என்ன பண்ற, நாராயணன் நல்லா சாப்பிடலாம், அசகாசமான அவன் கிரகணிகளை பண்ணி போட்டா நல்லா சாப்பிடறான் பாக்குறோம் ஜாகிரத அவஸ்தையில. ஆனா இதே சொப்னத்துல நான் வந்து காண்றேன் மகர சங்கராந்தி, அந்த சங்கராந்திக்கு தலைய பண்ற, அதை நான் சாப்பிடுறான்னு நான் கனவு காண்றேன். அது எனக்கு தான் தெரியறது, அவனுக்கு தெரியலையே, வழிமணி யாருக்கும் தெரியலையே, யாருமே அதை பார்க்கலையே. இது என்னது, இது இவன் வந்து பரமார்த்த சிருஷ்டி அப்படின்னு சொன்னேனாக்கா அந்தந்த காலத்திலேயே அது அழுகி போயிடுறது, சர்வாத்மனா அது இல்லையே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் வாஸ்தவம்தான், அது என்ன முடியோ, அது பெருமாளுடைய ஆச்சரியமான சிருஷ்டி. அது சொல்றது பெருமாள் ஆச்சரியமா சிருஷ்டிக்கிறார், ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து சிருஷ்டிக்கிறார். அது எப்படின்னாக்கா அந்தந்த காலத்துல முடிஞ்சிடும், எந்த காலத்திலையும் சிருஷ்டி காண்றானோ அந்த சிருஷ்டி முடிய தேவை அவனுக்கு முடிஞ்சிடும். அது வந்து நாலு நாளா போயிட்டு இருக்கும், அவன் தூங்க படுத்துட்டான், கொஞ்ச நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினான், கொஞ்சம் ஞாபகம் வருது, கொஞ்சம் வெழிப்பு வருது, அந்த சமயத்துல சொப்னம் வருது. அந்த எவ்வளவு நான் இப்ப காண முடியும், அன்னைக்கே சொன்ன பாருங்கோ என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டின்னு, ஒரு நிமிஷமா, ரெண்டு நிமிஷமா, பத்து நிமிஷமா, ஒரு மணி நேரமா, ஒரு செகண்டா தெரியாது, ஆனா நம்ம சிருஷ்டி காட்டுறோம். அது பகவானுக்கு ஒண்டிதான் வெளிச்சம், எவ்வளவு நேரம் நாம சொப்னம் பண்ணோம், சொப்னத்தை நாம எவ்வளவு நாள் கண்டோம் யாருக்குமே தெரியாது, பகவானுக்கு ஒண்டிதான் தெரியும். நாம எவ்வளவு நாளி இந்த சொப்னத்தை அனுபவிச்சோம், நம்ம வேற ஒண்ணும் தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம பார்க்கல, நமக்கு தெரியல அது. அதனால இது ஆச்சரியகரமான சிருஷ்டி, அது அந்த மாதிரிதான் நம்மளால உபலப்தி நமக்கு அடையப்படுறது. அது மாதிரி இன்னொன்னு ஒண்ணுது, ஆமா ஏகபுருஷ அனுபவம் எத்தனை இருக்கு, அது இருக்கு, அது கூட நமக்கு தெரியலையே, மொத்தம் தான் அதுவும் நமக்கு தெரியலையே, என்ன வாஸ்தவம் தான், அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்ப சேதத்தால இருக்கு, நம்ம அதீனமா இல்லை, பகவானுடைய சங்கல்பத்தினால வருது, பகவானுடையது. காரணம் இதுக்கு உதாரணம் சொல்ற சுவாமி குமார தேசிகன், மந்திரம், ஔஷதம், அது மாதிரி அஞ்சனங்கள்லாம் இவ ஒரு விஷயம் சொல்லுவார் நமக்குலாம், இதெல்லாம் மேல நான் பார்த்தது எனக்கு தெரியாது, கண்ணுக்கு ஏதோ அஞ்சன் எட்டுப்பாளாம், அஞ்சனத்தை எட்டுண்டு பூமியை பார்த்தான்னாக்கா அவ வந்து உடனே சொல்லுவாளாம், இந்த இடத்துல புதையல் இருக்கு, இந்த இடத்துல அது இருக்கு, இது இருக்குன்னு வா. இப்ப கூட சில பேர்லாம் அப்படியே நடந்து பார்ப்பா பூமியை நடந்து பார்த்துட்டு இந்த இடத்துல தீர்த்தனா இருக்கும், அந்த இடத்துல மன தீர்த்தமே இருக்காது அப்படின்னு சில பேர் கண்டுபிடிச்சு சொல்றா. எப்படி தெரிஞ்சது அவளுக்கு, அது அவள் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். இங்கிலீஷ்ல ஒரு பதம் சொல்றேன் பாருங்க, இன்ஸ்டிங்ஷன் ஒரு பதம் படிச்சிருக்கேன், அந்த பதம் நான் தப்பா கூட சொல்லலாம், அந்த பதத்துக்கு அது ஒரு தனி சக்தி, தனி சக்தியை சொல்லலாம், அபூர்வமான ஒரு சித்தி விசேஷம். அது மந்திரத்தினால் வரலாம், ஓடதிகள்னால வரலாம், அஞ்சனங்கள்னால வரலாம், ஏதோ ஒரு காரணம், இல்ல தபஸ்னால வரலாம், அனுகிரகத்தினால வரலாம், அது சில பேருக்கு அது இருக்கும், அது அந்த சக்தி மாதிரி, அது அந்த மாதிரி சக்தி அது. ஆகவே இது இத மாதிரி சில பேருக்கு லோகத்துல சக்தி இல்லைன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். எனக்கு என் பொண்ணு இப்போ பேரனே பிறந்துட்டான், ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கூட குழந்தைக்கு அப்படப்படுத்தின்னு போயிருந்தேன், அந்த குழந்தை ரெண்டரை வயசு இருக்குச்ச மாடியிலேருந்து உருந்துட்டு, அந்த மாடியிலேருந்து உருண்டு புஷ்பச்செடி அந்த கொடுமையிலேயே உண்டு உண்டு வந்து கடைசியில வாசல்ல சாக்கடை போகும், அதில் உருந்துருச்சு, உழந்துட்டு குழந்தை பேசவே இல்லை, பயந்துருச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைக்கு விழுந்துட்டு ஒரு குளிப்பாட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஆக்ஷன் காணும், டாக்டர்கிட்ட போயிட்டோம்,
டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் பயந்துருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டான். ஏதோ மாத்திரை கொடுத்தா தூங்கிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால், அங்கே போங்கோ, அவர் மந்திரி பேர், நரசிம்ம உபாசகால், அவள் ஏதோ மந்திரிப்பா, நான் உனக்கு சிவங்கோயில்லாம் சொல்ல மாட்டேன், நரசிம்மம் உபாசகால் தான், அங்கே அழைச்சின்னு போகும். அங்கே அழைச்சின்னு போய் நான் 100 ரூபாவும் நினைக்கினேன், அவன் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். 10 ரூபா நினைக்கணும் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். 3¾ ரூபா வாங்கிப்பாளம், அவன் 5 ரூபா கொடுங்க போனான், 5 ரூபா கொடுத்தேன், 1¼ ரூபா கொடுத்துட்டான். அந்த மந்திரிச்சா அதுக்கப்புறம் குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்றது இருக்கு, இதை வந்து என்ன, இந்த மந்திரம் ஔஷதம் சித்தாந்தனங்கள் இவைகள்லாம் லோகத்தில் உண்டு, அதனால அவளால் மட்டும்தான் அந்த சக்தியை அனுபவிக்க முடியும், எல்லாராலையும் அதை அனுபவிக்கவே முடியாது, எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அதனால அது லோகத்திலேயே உண்டாச்சு. அந்த மாதிரிதான் சொப்ன பதார்த்தங்கள்லாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். என்ன ஈஸ்வரனுடைய பிரபாவம் இருக்கே, அதை யாரால கேள்வி கேட்க முடியும்? சுவாமி ஏகரகுமார் அவர் பேசுகிறான் சிந்தாமணியில, யாரால கேள்வி கேட்க முடியும்? அவன் பகவான், பகவான் நினைச்சான்னு எதையும் எப்படியும் பண்ணுவானவன். நம்ம பார்த்திருக்கோம், அன்யமிந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியா அனிந்திரகா, சாமத்தில் சொல்ற திருசங்க சொர்க்கத்தை பண்ற சமயத்துல திருசங்கரோ வஜ்ராயத்தினாலே தள்ளி அனுப்பிச்சுதான் இந்திரன். அந்த சமயத்துல தலகுப்புற விழறான் திருசங்கு, சுவாமி சாமத்திலே சரணம் சரணம்னுட்டு உடனே திஷ்ட திஷ்ட அப்படின்னுட்டு நெல் சக்தி வச்சு நிக்க நினைச்சுதான் தலைகளா. உடனே இவர் அன்யமிந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியா அனிந்திரகா, நான் இன்னொரு இந்திரனையும் படைச்சிருவேன், இந்திரன் இல்லாத லோகத்தையும் படைப்பேன் ஜாகிரதைன்னுட்டு திருசங்கு சொர்க்கத்தை சுட்டிக்க ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திக்கிறா, இவன் குரு துரோகி, இவனுக்கு போய் நீ அனுகிரகிக்கிறேன், இவனை எப்படி சொர்க்கத்தை வச்சுக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் நிதானமா அவருக்கு புரியுறது. ஆனால் சொல்றேன், என்னை சரணடைஞ்சிக்கணும்னு நான் விட மாட்டேன், அதனால இந்த லோகம் அப்படியே இருக்கட்டும், தன் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே பண்ணிட்டே இருக்கிறார். லோகத்தில் அது உண்டாச்சு, தபஸ்விகள்லாம் அந்த மாதிரி பண்ணுவார். இங்கே இவர் தபஸ்வி, மகா தபஸ்வி சாமத்திரர், அவர் இதை பண்ணிருக்காரு, சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அவர் அதை பண்ணிட்டாரு. அது மாதிரிதான் எம்பெருமா இந்த பிரபஞ்சத்தையே அனாயாசமாக சிருஷ்டிக்கிறான், பிரபஞ்சத்தையே அனாயாசமாக சிருஷ்டிக்கிற எம்பெருமான் இந்த சொப்ன பதார்த்தங்களை ஏன் சிருஷ்டிக்க மாட்டான்? பகவான் அனாயாசமாக சிருஷ்டிச்சு அவாவால் அனுபவிக்கிற மாதிரி பண்ணுவான், அவனால முடியும். அது அனுகிரகம் மாத்திரத்தினாலேயே எது எது பார்க்கணுமோ அதான் பார்க்க முடியாத பண்ணிடுவான். அதனாலதான் பெருமாள் பகவத்கீதையில சொல்ற விஸ்வரூபடுத்த பெருமாள், இதுவரே ஒன்னால எதை பார்க்க எப்படி பார்க்க முடியுமோ அப்படி நான் உனக்கு கண்ணு தரேன், திவ்யம் ததாமிதே சக்ஷு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், திவ்யமான கண்ணை தரேன் உனக்கு, நீ ஊனக்கண்ணோட இருப்பிருக்க, நீ ஊனக்கண்ணோட இருந்தேன்னாக்கா அந்த கண்ணோட என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது, என்னுடைய நிஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, ஆனால் உனக்கு திவ்யமான சக்ஷுஷை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து பெருமாள் பண்ற, அதுதான் திருமாலுடைய சக்தி. அவன் சர்வசக்தன், சர்வேஸ்வரன், அதனால சுவாப்ன தரிசனம்ன்றது ஈஸ்வரன் சிருஷ்டி, அது ஈஸ்வர திருஷ்டியா இருக்கிறதுனால அவனால எல்லாத்தையுமே பண்ண முடியும். இத ஜீவனால இந்த மாதிரி பண்ண முடியுமா? ஜீவனால ஒன்றும் பண்ண முடியறது இல்லை, எதையோ பண்ண நினைக்கிறேன் எத்தையோ முடிக்கிறோம். பெருமாளோ அனாயாசமா பண்ணிவிடுவார். உத்தம சுவாமி சாய்கிற சிறுபாஷை வியாக்கியானத்துல மகாயாச சாத்தியமா இருந்தா கூட நம்மளால முழுக்க பண்ண முடியல, மகா ஆயாசம், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு காரியம் பண்றோம், மகா ஆயாசத்தோட நம்ம பண்ணினா கூட நம்மளால அதை சாதிக்க முடியல, நமக்கு அந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது. காரணம், நம்மளுடைய கர்மாவானது நம்மளை மடக்கி போட்டுறது, அப்படியே படுத்து எடுத்ததுதான் நம்ம கர்மா. இப்படி படுத்து எடுக்கிற சமயத்துல நாம என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம கர்மாவே நம்ம படுத்துறது, ஆகவே மகாயாசத்தினாலேயே நம்மளால பண்ண முடியாது. அப்படி இருச்சா அனாயாசம் நம்மளால பண்ண முடியுமா?
அது முடியாது. இந்த லீலா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, அகில பவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீனையே. அந்த லீனான்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுண்டு, அனாயாச வியாபாரோ லீனா. பெருமாள் அனாயாசம் அவர் நடந்து பண்ணிடுற, நினைச்சு பாக்குற உடனே வந்துடுறது. அதனால அனாயாச வியாபாரம், அனாயாச வியாபாரத்தை போய் நம்மளால மகாயாசம் பண்ணாலும் பண்ண முடியாது. மகாயாசத்தினாலேயே பண்ண, மகாயாசம் ரொம்ப சிரமப்பட்டே பண்ண முடியாத காரியத்தை அனாயாசத்தினாலும் நம்மளால பண்ணவே முடியாது. அதனால இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய இது. இன்னொன்னு ஒண்ணு, இதான் முக்கியமான இதுவே நமக்கு யுக்தி, பிரதான யுக்தி மாதிரி. பெருமாள் எப்படி சிருஷ்டிக்கிறாருனாக்கா தத்தத் கர்மானு ரூபம்தான், தத்தத் கர்மானு ரூபம். அவாவாருடைய கர்மா இருக்கு பாருங்கோ, அதுக்கு அனுரூபமாகத்தான் எந்திரமான் சிருஷ்டிக்கிறான். இதுவா சிருஷ்டிச்சு இல்ல, இதுவாகவே தப்பாகவே சிருஷ்டிக்கிற எந்திரமான் அந்த அவாவாருடைய கர்மாவுக்கு அனுகுணமாக சிருஷ்டிக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்கவே இல்லை. நம்ம என்ன புண்ணியமா புண்ணியம் பண்றதுமா புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி, பாவம் பண்ணா பாவத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த மாதிரிதான் பெருமாள் நமக்கு சிருஷ்டிக்கிறான். அதுதான் அவனுடைய சக்தியே. நமக்கு பணத்தை கொடுக்கறதுன்னா என்ன, நம்ம சொப்னத்துல நம்ம பாக்குறதுலாம் எப்படி சுகமாவும் இருக்கு துக்கமாவும் இருக்கு. லோகத்துல அந்த அம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறா, ஆனந்தமா இருக்கு பேசுறது. திடீர்னு ஏதோ அபிப்பிராய வேதம் வந்துருச்சு, இவர் இப்படி திரும்பிக்கிறார், அவ அப்படி திரும்பிக்கிறார், பரஸ்பரம் முறைச்சிக்கிறார். இத்தனை சந்தோஷமா இருந்தாரே, அந்த சந்தோஷம் எங்க போச்சு, எங்க போச்சு அப்படின்னாக்கா இதான் சங்கல்பம் இருக்கே. நம்மளுடைய கோபம் தாபம் லோகத்துல இருக்கே, ஒரு சமயம் சிரிப்பு ஒரு சமயம் கஷ்டம், ஒரு சமயம் கோபம் ஒரு சமயம் தாபம், இதெல்லாம் லோகத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் சொப்னத்திலையும் நமக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாம் வந்துட்டு, பிடிச்சது பிடிக்காது எல்லாம் நமக்கு வளர்ச்ச. அதை அப்படியே தான் பண்ணணும், அதை அப்படியே தான் பண்ணணும். அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து நமக்கு பிடிச்சது பிடிக்காதது துக்கம் சுகம் எல்லாமே வருது சொப்னத்துல, எல்லாமே சொப்னத்துல வருதுனால அதை வந்து அதை ஒரு ஜீவனால பண்ண முடியாது, ஒரு பரமாத்மாவனாலதான் அதை பண்ண முடியும். ஏன்னா அவனுக்குதான் அந்த சக்தி இருக்கு, எல்லாருக்கும் அந்த சக்தி இல்லை. நமக்கெல்லாம் அந்த சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நாம பெருமாளை மாறுவோம், பெருமாளை நாம மாறுவோம், நமக்கு அதுதான் தோன்றது. அதனால எல்லாமே இப்படிதான் அது. அதனாலதான் என்ன ஈஸ்வர சங்கல்ப விசேடத்தினால அமாவாளுடைய கர்மாவனமாக எல்லாம் பண்றது. அதாவது என்ன அர்த்தம், நிகிரகம் அனுகிரகம் இது ரெண்டும் எம்பெருமானுக்கு இருக்கு. நம்ம விஷயத்துல நம்ம புண்ணியம் பண்ணோம்னாக்க நமக்கு அனுகிரகம் வருது, நம்ம பாபம் பண்ணினோம்னாக்க நமக்கு நிகிரகம் வருது. இதுதான் பெரிய மார்க்கம் இது. அதனாலதான் இவன் வந்து பாபான ரூபமான சொப்னத்தை பாவி பார்ப்பான். அது மாதிரி தர்மோத்தரமா இருந்தான்னு சொல்லுவோம், நிறைய புண்ணியம் பண்றான், அப்படி இருந்தாக்க அதுக்கு அனுகுணமான அற்புதமான புண்ணியமான சந்தோஷமான சொப்ன பதார்த்தங்களை அவன் பார்க்கிறான். எல்லாரும் இதை ஒத்துந்தான் போனோம். இதுதான் ஆப்த எல்லாம் கூட இதையே சொல்லி சொல்லிட்டு போயிட்டா. ரொம்ப ஆப்த ஆப்தாக்க யாரு, மகான்கள்லாம் கூட இதே மாதிரியே சொல்லிட்டு போயிட்டா. இது வந்து நம்மளே எதுவும் சொல்லலது. ஆகவே இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க ஈஸ்வரன் தான் சிருஷ்டிகர்த்தா, ஜீவன் சிருஷ்டிகர்த்தா கிடையாது. என்ன பகவான் தான் கர்மான ரூபமான பலப்பிரதனாக இருந்திருக்கான். ஆகையினால இதெல்லாம் நம்ம எத்தனையோ கிரந்தங்கள்ல ஜாகரவஸ்தையில பார்த்தோம், இப்போ அந்த மாதிரி இல்லை, சொப்னாவஸ்தையில சொல்றோம். அவ்வளவுதான் விசேஷம். என்ன பார்த்ததெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிற நிலையில, இப்போவோ சொப்ன நிலை, சொப்ன திசையில நம்ம சொல்றாது. அதனால இது அப்படியே தான் பார்க்கணும். ஆகவே இந்த காமம் தாமம் துருரோ நிர்மிமானா அப்படிங்கிற பதத்துல காமம் காமம்
ஆசைப்பட்டதோ ஆசைப்பட்டத இவன் வந்து சிட்டிக்கிறான் ஜீவன் அப்படின்னு சொல்லச்ச நிறைய அனுபவத்திகள் இருக்கு, பொருந்தாதவைகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த இதுல நமுள் பிரத்யம், அதாவது ஸ்மாரம் ஸ்மாரம், தியானம் தியானம், தர்சனம் தர்சனம், அதாவது பார்க்க பார்க்க நினைக்க நினைக்க, தியானம் என்ன தியானம் என்ன, சங்கல்பிக்க சங்கல்பிக்க, இப்படி இந்த மாதிரி சொன்னா அது சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு அப்படின்ன வாஸ்தவம் தானே. என் பெருமான் என்ன பண்றான்னாக்கா நம்மளுடைய சொந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு பண்ண கேட்கும். இப்படி சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு பண்ணிருக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போகுது. இஷ்டம் அனிஷ்டம், துக்கம் சுகம் துக்கம், இத மாதிரி சுக சகுணங்கள் எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும். ஆனால் பூர்வட்சியினுடைய அபிப்பிராயத்தை பார்த்தாக்கா எல்லாமே விபரீதமா போயிடும். ஆகையினால சித்தாந்தி சொல்றதே சரி, பூர்வபட்சி சொல்றது ரொம்ப தவறு. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஏசியன் அழகா சாய்க்கிறது. அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அபூர்வ விஷயங்கள் அவ்வளவுதான், அதுதான் இங்க பார்க்கணும். அபூர்வமான விஷயம் அத இந்த ஒரு பதத்தை வச்சுன்னு விளையாடுறாரு சுவாமி. பூர்வபட்சி என்ன சொல்லுவான், சித்தாந்தி என்ன சொல்லுவான் அப்படிங்கறது இப்ப பாருங்க. காமம் காமம் விதாதேத்யபி நமுளசிதோனுத்யதே சேசயித்தம் சோயம் சுக்தேஷு ஜாகர்த்யபி விசதமிதம் சம்பரிஷ்வங்க வாக்கியா தத்தத் காலாவசானாஹ கதி கதி நியதாஹ ஜாகரேபி அர்த்தபேதாஹ தத்தத் கர்மானுரூபம் பல விதரணமிதி ஏததத்யுத்தமாப்தைஹி. காமம் காமம் விதாத்தா நிர்மிமானஹ, காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹ அப்படின்ற வாக்கியத்துல கூட நமுளசிதஹ அவன் பூர்வபட்சி சொன்னதோ ஆசைப்பட்ட ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதைன்னுட்டு இரண்டாவது வேற்றுமை ஒருமை அதுல சொன்னதான் அவன் சொன்னான். காமம் ஆசைப்பட்டதை, காமம் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதை இவன் சிருஷ்டிச்சுக்கிறான் அப்படின்னு அவர்த்தம் சொன்னான் பூர்வபட்சி. அப்படி சொன்ன விரோதம் வருது, விரோதம் தான் நிறைய சொல்லிட்டோம். வேற என்ன சொல்றது என்ன, நமுள் பிரத்யம் நமுள் நமுளச்சிதாக நமுள நமுள் பிரத்யத்தினால வந்த பதம் இது. அதுல ஈசகா இத்தம் ச அனுத்தியதே ஈஸ்வரனானவன் இங்க அனுவாதிக்கப்படுகிறான், அனுத்தியதே யுத்தம் அனுவாதிக்கப்படுகிறான். எப்படி சங்கல்பிய சங்கல்பிய சங்கல்பித்து சங்கல்பிச்சு சுவாப்ன பதார்த்தங்களை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நீங்க அர்த்தம் ஆகுது. அதுதான் சொல்றாரு. அது கூட எப்படி இருக்கு, சோயம் சுத்தேஷு ஜாகிரத்யபி சோயம் அந்த சர்வசுத்த சத்திய சங்கல்பனான எம்பெருமான் அவன் சங்கல்பித்து சங்கல்பிச்சு எப்படி பண்றான் அது எங்க தெரியும், சுத்தேஷு சகாயம் அந்த இவன் அந்த பகவான் சுத்தேடு ஜாகர்த்தி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கச்ச என் பெருமான் வண்டி முழிச்சுட்டு இருக்கான். முழிச்சுட்டு இருக்கிறதா என்ன அர்த்தம், அவன் பிராஜ்யனா இருக்கான், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான். தூங்குறதுன்னா என்ன அர்த்தம், நித்த சூரியன்லாம் தூங்க மாட்டாரே, சதா பசியந்தி சூறையாகத்தான சொல்லுவோம். தரமும் பதகம் சதா பசியந்தி சூறையாகன்றோம், எப்பொழுதுமே சேர்த்துட்டு இருக்காதான். அனுதின மணிமேஷை லோஜனையும் நிர்விசயம் இப்ப பெருமாளையும் ஆண்டாளையும் சேவிச்சிட்டேன், அவ்வளவு ஆனந்தமா இருந்துருன்னா தேவப்பெருமானும் ஆண்டாளும் அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அந்த இருக்கிற பரியந்தம் பராமபுரத்துல பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஒரு திருப்தி, அந்த மாதிரி இருக்கு நமக்கு. அத மாதிரி எம்பெருமான் நித்திய சூரியலே முடிச்சுட்டு இருப்பான்னாக்கா எம்பெருமான். ஆனால் நமக்கெல்லாம் கர்ம விஷயால், அதனால இந்திரியங்கள் உடம்பு இவைகள்லாம் ஓய்வு தேவைப்படுறது, அதனால களைச்சு போய் படுத்துறோம், களைச்சு போய் படுத்துக்கணும் இல்லையோ. அதனால சுத்தேடு ஜாகர்த்தி நம்மெல்லாம் தூங்கிட்டு இருக்கச்ச அவன் மொத்தம் முழிச்சுட்டு இருக்கான். விசதவிதம் சம்பரிஷ்வங்க வாக்கியார் மகஜேனாத்மனா சம்பரிஷ்வக்தா, தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த திருமண பிராக்யன் இருக்கானே அவனோட சம்பரிஷ்வக்தன் அவனை அணைச்சிருந்து அவன் போறானான்.
யாரு இந்த ஜீவனானவன் அவனை அணைச்சுண்டு போறான், ராஜ்யன் ஆத்மா சம்பரிஷன் அவனை அணைச்சுண்டு போறான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினாலேயே நமக்கு தெரிஞ்சுடுறது, இது விசதமா தெரிகிறது. எம்பெருமான் இதுவாகத்தான் மோச்சன் இருக்கான் எப்பொழுதும். நாமதான் பிராஜ்யன் சர்வஜ்ஞனாச்சு, சர்வஜ்ஞனா சர்வசக்தனா பிறந்ததுனால அவன் எப்பொழுதுமே ஆனந்தமா முழிச்சுட்டு இருக்கான். அவன் முழிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவனால எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண முடியும். நாமளா முழிச்சுட்டு இல்லையே, நாம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளால என்ன காரியம் பண்ண முடியும்? அதனால இது மாதிரி வருது. அது சரி, இது மாதிரி இப்போ லோகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு வீட்டை நம்ம கட்டுறோம், வீட்டை கட்டினாக்கா மூணு தலைமுறைக்கு இது வரணும், அந்த மாதிரி ஆசை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வஸ்து சிருஷ்டிக்கப்பட்டால் அதை எப்படி நம்ம அனுபவிக்கணும்? ஆனந்தமா அனுபவிக்க வேண்டாமோ? ஆனந்தமா அனுபவிக்கணுமோ? ஆனா அது மாதிரி சொப்னத்துல அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, இருப்பீங்க சொப்னத்துல அது மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம தூங்குறோம், எழுந்துட்டு வருவோம், நடுவில் ஏதோ ஒரு கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் நாள் எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, அது சொப்னம் வரதில்லை நமக்கு. அந்த அந்தந்த காலத்துல முடிஞ்சிருது அப்படின்னு, அதுவும் ஈஸ்வரனுடைய சங்கல்ப சேஷம், ஆச்சரியகரமான எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அது அவ்வளவு அழகா இருக்கு. அது நம்ம வந்து யாரால் அதை கண்டுபிடிக்க முடியும்? யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி பண்றான்னு அது அது மட்டுமா கதி கதி நியதாக ஜாகிரேத்து அர்த்தமேதா. அப்போ லோகத்துல அது மாதிரி இருக்கோ அப்படின்னு ஏன் இல்லை? மேகோதரம் இருக்கு, மேகம் இருக்கு, மேகமானது நல்லா ஒதுக்கிறது நம்ம பார்த்துட்டேதான் இருக்கும். இருண்டு மேகம், இப்போ கார்மேகம் சொல்ற மாதிரி நல்ல மழை கொட்ட போறதுன்னு நம்ம பார்க்கிறோம், ஆனந்தமா இருக்குது. இருண்டு வருது, இருட்டு வரைச்சு நல்லா கொட்ட போறது, சுகமா ஜலம் வரும், குளிர்ச்சியா இருக்கும், நல்ல காத்து நினைச்சுக்கிறோம். ரெண்டு காத்து கொஞ்சம் வீசுறது மழை பெய்யறதுக்கு முன்னாடி, அந்த சமயத்துல என்ன ஆயிடுறது, மேகங்கள்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிடும். நல்லா அப்படியே இருண்டு குழுமி இருக்கு, கொட்ட போறது மழை நம்ம நினைப்போம். அந்த சமயத்துல அது என்ன ஆயிடுதுனாக்கா ஓடி போடுறது, அங்கங்க காத்துனால அடிச்சுன்னு போயிருது, காத்துனால அடிச்சுன்னு போயிருது மேகம், காத்துனால அடிச்சுன்னு போயிருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மழை போயிடுத்தோ மேகமும் கலைஞ்சு போயிடுதுன்னு சொல்றோம். இப்ப ஜாகிரத வசதி தானே, ஜாகிரத வசதியில இவ்வளவு நாளில் சேர்ந்திருந்த மேகம் தானா காணாம போயிடுச்சே. அந்தந்த காலத்துல தான் அனுபவிக்கிறோம், எப்பொழுதுமாவா இருக்குது. அது மாதிரி இல்லையோ இல்லையோ, இந்த மாதிரி லோகத்துல அது மாதிரி இருக்குது. அதனாலதான் இது தோஷம் இல்லை, தத்தற்காலாவசானம் அந்தந்த காலத்துல முடிஞ்சிருது. கதிகதி நிகதாக ஜாகரேபி அர்த்தபேதாக, ஜாகர அவஸ்தை முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கூட அர்த்தபேதங்கள் நிறைய இருக்கே, நிறைய இருக்கு, நிறைய பதார்த்தங்கள்லாம் மாறிண்டே இருப்போம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி என் குழந்தைய நான் விளையாடுற குழந்தைய பேரன் வந்திருக்கான், பேரனோட விளையாடுறேன், நாளைக்கு கணுபடி என் பொண்ணு வந்திருக்கா விளையாடுறேன், பொண்ணு பேரன் பேரனோட பேரன் திடீர்னு சிரிச்சுன்னு விளையாடலாம், திடீர்னு கிட்ட இருக்க மாட்டேன்றான், அவன் அம்மா தான் வரணும்ன்றான். அவன் அம்மா ஏதோ பால் கொடுக்குறா இல்ல சாப்பிட வைக்கிறா ஓட்டி விடுற, கொஞ்ச நாளைக்கு திருப்பி விளையாட ஆரம்பிச்சு சகஜமாச்சே. அதனால இதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில கூட இப்படி இருக்குச்சே, ஜாகிரத அவஸ்தையிலேயே இப்படி இருக்குச்சே. தூங்குற சமயத்துல சொப்பனம் காண்ற சமயத்துல அது நீதமா இருக்கும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? அந்தந்த காலத்துலதான் முடியும் அது. அதே மாதிரிதான் இந்த பழங்கள் எல்லாம் கூட அவாவான அனுபவிக்கிறதா இருக்கும், அது அவாவாதான் அனுபவிப்பா, நீதமா அவாவாதான் அனுபவிக்க முடியும், எல்லாரும் அனுபவிக்க முடியாது. லோகத்துல இருக்கு, ஒருத்தர் வந்து நாட்டியம் ஆடுற, ஒரு பொண்ணாட்டியம் அழகா டான்ஸ் ஆடுற, அதை எல்லாரும் பார்க்கிறோம், அவன் நாட்டியம் ஆடுற சமயத்தை எல்லாரும் பார்த்து சம்பவம் அனுபவிக்கிறோம், மனசு ஆக்கலாம் இருக்கு. பத்து பேர் சேர்ந்து பாடுறா, பத்து பேர் சேர்ந்து பார்த்து பாட்டு பாடுச்ச, அதையும் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். ஆனால் சொப்னத்துல மாத்திரம் அத பெருமாளுடைய ஆச்சரியகரமான சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால தெரிகிறது ஆனந்தமா அவாவா மாத்திரம் அனுபவிக்கிறான்னு. அதனால அவ அந்தந்த காலங்கள்ல முடியும், எத்தனை எத்தனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கூட எப்படி தெரியுமா, சப்தர்மான ரூபம், அவாவாருடைய கர்மா, புண்ணிய பாப ரூபமான கர்மா, அது அவாவா பண்ண கர்மானுரூபமா தான் இது வருது. கர்மானுரூபமான பல விதரணம்
அந்தந்த அவாவாளுடைய கர்மானுகுணம் பண்ணி பாபரூப கர்மானுகுணமாக பலத்தை பெருமாள் கொடுக்கிறேன் அதுபடியும் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அவாவாளுடைய கர்மானுகுணமாக பண்றேன். இதெல்லாம் ஜோதிஷாஸ்திரங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்றது. அதுதான் ஏதோ கிட்டம் ஆப்தேகி. ஆப்தாள்னா ஆப்தான்னா யாரு? நமக்கு ஜோதிடன்றது வேதத்துக்கு ஒரு அங்கம். நிருக்தம் ஜோதிடன்றதா அப்படின்றோம். அதனால நிருக்தமோ ஜோதிடமோ சிக்ஷா வியாக்கரணம் சென்றா நிருக்தம் ஜோதிடன்றதான்ட்டு ஆறு அங்கங்கள்ல ஜோதிட ஒரு அங்கம். அந்த ஜோதிஷாஸ்திர உட்பண்ணாள்னா என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி அவாவாளுடைய கர்மானுகுணமாக இந்த மாதிரி பலன்கள் வரும். அதுல பிரதிபந்தம் இருக்கும் பாபங்கள்லாம். அப்ப நமக்கு கெடுதலே வரும். புண்ணியம் வந்தது என்ன? நமக்கு நல்லதே வரும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆகவே இது வந்து பொய்யில்லை, உண்மையானது. அந்தந்த காலத்துல அனுபவிக்கக்கூடியது, அந்தந்த ஜீவன் மாத்திரமே அனுபவிக்கக்கூடியது. அவாவாளுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படக்கூடியது. இது அப்படி இருக்கிறதுனால இது வந்து அழகான சிருஷ்டி. அந்த காமதத்துவத்துக்கு ஜீவாத்மா கிட்ட பொருந்தவே பொருந்தாது, எம்பெருமான் கிட்டயே அது பொருந்தும். எம்பெருமான் கிட்டயே பொருந்தி இருக்கிறதுனால அதுதான் அமைங்க ஏற்படணும். அதை விட்டுட்டு நம்ம இட்டப்படி எடுக்கவே முடியாது அப்படிங்கிறத இங்க அழகா சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல இவ பார்ப்போம். காமம் காமம் விதாசேத்யபி நமுலச்சிதோபி நமுலச்சிதோ நுத்யதே சேசயுத்தம் சோயம் சுத்தேடு ஜாகர்த்தியபி விசதமிதம் சம்பரிஷ்வங்க வாக்கியான் தத்தத் காலாவசானா கதி கதி நிகிதாக ஜாகரேத்யர்த்தபேதாக தத்தத் கர்மானுரூபம் பலவிதரணமிதி ஏதவத்யுக்தமாப்தை கவிதாச்சிகசிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.